சுவையான தினி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு பரோட்டா. இப்போ பரோட்டாக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அரைக்கல அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மாவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வைத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரை இதில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இந்த பரோட்டாவை டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவையில்லை. தயிரோடு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இது ஊறுற நேரத்தில் நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மசிஞ்சாச்சு. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக, குட்டி குட்டியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்மளோட மசாலா இவ்வளவு தான். பரோட்டாவில் வைக்கிற மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டை எடுத்து மாவு கொஞ்சமாக டஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி உருட்டி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாவை மறுபடியும் நம்ம சீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் உருட்டி எடுத்துக்கணும். இப்போ உருட்டும் போது அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ள மசாலா வச்சுருக்கனால மசாலா நமக்கு வெளியில் வந்துடும். மாவு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கனால நம்ம ஈஸியாகவே இதை உருட்டிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், இல்லை நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை சுட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா நமக்கு குக் ஆகும். நல்லா ரெண்டு பக்கமும் சிவக்கிற மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஊட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கணும். இந்த பரோட்டாவுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. தயிரோடவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.